உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உலகத்திலேயே முதன்முறையாக சேலத்தில் 146 அடி விஸ்வரூபத்தில் முருகப்பெருமான் கோவில் கட்டப்பட உள்ளது. மலேசியாவில் உருவாகிய திருவாரூர் ஸ்தபதி தியாகராஜனை கொண்டு இந்த கோவில் அமைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் நாராயணன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லணும்னா தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க முருகப்பெருமானுக்கு என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்ட முறையில் 100 அடிக்கும் மேற்பட்ட ஒரு முறையில் இடது கையில் வந்து வேல் வைத்து கொண்டும் எல்லோருக்கும் மறுபடுத்து கொண்டிருக்கிறார். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மலேசியா சென்று தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தரிசனம் செஞ்சு வரவங்களுக்கு ஒரு இந்த தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்க ஏழை எளிய மக்கள் மலேசியா போய் சென்று முருகனை பார்க்க முடியாத சூழ்நிலை நிலவி வரும் காரணம். இந்த சூழ்நிலையில் சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம் பாளையம் அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான முறையில் 146 அடி உயரத்தில் உலகத்தில் இதுவரை கண்டிராத வகையில் ஒரு முருகப்பெருமான் வந்து உருவாயிட்டிருக்காரு. இந்த முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற 2020 அக்டோபர் மாதத்திற்குள் முடிவிடும் என எடுக்கப்படுகிறது. இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக கடவுள் என்று சொல்லக்கூடிய 6 இடத்தில் 6 முருகப்பெருமானிட்டும் இருக்கக்கூடிய மண்களை எடுத்து இங்கே வந்து பிரதிஷ்டை செஞ்சு இங்கே வந்து கட்டிடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பணிபுரிந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானுடைய ஒட்டுமொத்த எடை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உயரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 அடி அகலமும் 146 அடி உயரமும் கொண்ட இந்த முருகப்பெருமான் வந்து பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதை குறித்து இந்த இடத்துல நிறுவக்கூடியவர் யார் என்று அப்படின்னு பார்க்கும்போது பாண்டு காலகமாக பக்தர் முருகன் பெருமானுடைய பக்தராக விளங்கக்கூடிய சிறு முத்து என்பவர் தான் இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் நிறுவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி தற்போது நடைபெற்று வந்துட்டுருக்கு. பணிகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. அவர் இறந்த நிலையில் அவரது மகன் ஸ்ரீதர் என்பவர் இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இதற்காகவே அவர் வந்து இதே இடத்துல வீடு வந்து விலைக்கு எடுத்து இங்கே வீடு தங்கி இங்கிருந்தே இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 2016 துவக்கப்பட்ட இந்த கட்டிடமானது வருகின்ற 2020 இந்த பணி முடிவடையும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதோடைய சிறப்பம்சம் என்னவென்று பார்க்கும்போது முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் இந்த பெருமானை வந்து சந்திக்கும் பொழுது எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் தீர்த்து வைத்து வாழ்க்கையில் மட்டுமில்லாமல் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி அடை செய்வார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுகிறவர்களுக்கும் திருமண பாக்கியம் நடக்காதவர்களுக்கும் இந்த இடத்துல நடைபெறும் என்ற எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் உலகத்திலேயே மட்டுமில்லாமல் வேறு எங்கும் கண்டிராத வகையில் நம்ம சேலம் மாவட்டத்தில் புத்திரகவுண்டம் பாளையம் அருகே 146 அடி உயரத்தில் முருகப்பெருமான் வந்து அவதரித்து வந்துட்டுருக்காரு. 2020 முழுமையாக முருகப்பெருமானை காண்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருப்பது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் இதோடைய புகழ் வந்து பரவி வந்துட்டுருக்கு. அதனால் வந்து இப்பயே மலேசியாவிலேருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2020 பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த முருகப்பெருமான் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வார் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறலாம். சேலம் மாவட்டத்திலிருந்து சேலம் கேப்டன் டிவி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து எஸ் நாராயணன்.